மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வர்த்தக முரசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக பிரபல வர்த்தக நிபுணர் திரு உத்தமகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் நன்னால் ஏறுது இறங்குறது ஏன் அப்படி பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, நேத்தையோட எலெக்ஷன் ரிசல்ட்டு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் நிலவரம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? பேசிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டனா மார்ச் எண்டு வரைக்கும் க்ளோஸ்டு வந்து ஒரு 35-40,000 கோடி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து மார்க்கெட் வந்து நல்லா தூக்கி விட்டுச்சு. ஒன், அதோட ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து எப்பயுமே அந்த எலெக்ஷன் சமயத்தில் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்லலாம் வந்து பாலிசி டிசிஷன்ஸ் வந்து இட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிபெண்ட் இருக்குது. ஸோ அந்த இது மது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எப்படி வரப்போகுதுன்ற அந்த 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 எதிர்பார்ப்புன்றது ஒன்று இருக்குது. இந்த ஒரு ரீசன்னாலையும் மார்க்கெட் அந்த அந்த மார்க்கெட்டில் இன்ஸ்டெபிலிட்டின்றவங்க அந்த இன்ஸ்டெபிலிட்டிஸ் வந்துட்டுருக்கு. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுத்து போனால், இன்ஃபேக்ட் இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் எடுத்திங்கன்னா, யூஎஸ் சைனா வந்து மேஜராக வந்து ட்ரேட் வார் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ட்ரேட் வார் ஆரம்பித்ததில் வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும், நாட் ஓன்லி நான் ஆகட்டும் இல்லை மற்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆகட்டும், இங்கேருந்து வந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து வித்ட்ரா ஆகிட்டுருக்கு இன் டாலர் டேர்ம்ஸில். அது மாதிரி வித்ட்ராவில் வந்து இந்தியாவிலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் ஆர் நெட் செல்லர்ஸ். நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் அபவுட் 8-10,000 crores வந்து வெளியில் எடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மார்க்கெட் உழுவுறதுக்கு. பட் பேசிக் இது வந்து எடுத்துருப்போனா இந்த எலெக்ஷன் டென்ஷன்ன்றது நிச்சயமாக உண்டு. சார் இப்போது செக்டர் வைஸ் நம்ம போயிடலாம். இப்போ பேங்கிங் நிஃப்டி எப்படி சார் இருக்கும்? பேங்க் நிஃப்டி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் போன தர மார்க்கெட் வந்து ஒரு 1,500 பாயிண்ட் மேலே தூக்குனப்போ, 10,300லேருந்து 11,800-11,750 வரைக்கும் வந்ததுக்கு மேஜர் ரீசன் வந்து பேங்க் நிஃப்டி தான். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது இருக்கும். அண்ட் ஓவராலாகவே எக்கானமிக் ஸ்லோடவுன் ஆயிருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி சேல்ஸ் ஆகட்டும் இல்லை ஹவுசிங் சேல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் மேஜராக எஃபெக்ட் ஆகிறது யாருன்னு சொன்னால் பேங்கிங் செக்டராக தான் இருக்கும். ஒன், ரெண்டாவது எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் ஆச்சுனால் அவங்களுக்கு வராக்கடனை வசூல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது கூடயும் இமீடியட் பிரச்சனை கிடையாது. இமீடியட் பிரச்சனைன்றது க்ரோத் தான். அந்த ஒரு ரீசன்னால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபால் வந்திருக்கு. பட் எஃபெக்டிவ்லி இட் இல் கோ அப். இப்போ ஆட்டோ செக்டர் இந்த மாதிரி சார் போயிட்டுருக்கோம். ஆட்டோ செக்டர் லாஸ்ட் ஒரு 8 வருஷமாக இல்லாத அளவுக்கு ஆட்டோ சேல்ஸ் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 17% இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, விச் இஸ் நெகட்டிவ் ஃபார் தி ஆட்டோ செக்டர். இன்னொன்று ரீசன் வந்துன்னா சென்டிமெண்டலாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபண்ட்ஸ் கிடையாது. ஃபண்டு வந்து பயங்கர ட்ரையாக இருக்குது. ஓகே. ஒன், எலெக்ஷன் சமயத்தில் யாருமே வந்து அடுத்த லெவல் எப்படி இருக்குன்றது தெரியாது. அது தெரியாத பட்சத்தில் யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படல, புது வண்டி வாங்கணும்னு விருப்பப்படல. ஆட்டோ செக்டர்ஸ் ஓவராலாகவே வந்து டவுனாக இருக்குது. லெட் இட் பி 2-வீலர் ஆர் 4-வீலர், ரெண்டுமே வந்து டவுனாக தான் இருக்குது. இன்னும் அடுத்த குவார்டர் வரைக்கும், ப்ராப்ளி அடுத்த 3-4 மந்த்ஸ் வரைக்கும் இந்த செக்டர் வந்து அந்தளவுக்கு பெரிய க்ரோத் இருக்காது. கமாடிட்டி செக்டர் எப்படி சார் இருக்கும்? கமாடிட்டி செக்டர் வந்து நீங்கள் ஓவரால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், இல்லை ஸ்டீல் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஓவராலில் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து பெருசாக சரிஞ்சிகிட்ருக்கு. எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஹஸ் கான் அப், சாரி அயன் ஓர் ஹஸ் கான் அப், அலுமினியம் ஹஸ் கான் அப் ப்ரைஸ் வைஸ். பட் கன்சம்ஷன் வைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. அது எப்போ இன்க்ரீஸ் ஆகுனா ஒன்லி வென் ஓவரால் எக்கனாமிக்கல் க்ரோத் வரும்போது தான் அதோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு கமாடிட்டி செக்ஷனை வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நல்லாயிருக்கும். பட் இமீடியட்டாக இந்த கேள்வி வந்தனால இமீடியட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க கமாடிட்டி ஸ்டாக் டிபெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதாந்த் ஆகட்டும் இல்லை டாடா ஸ்டீல் ஆகட்டும் இல்லை என்எம்டிசி ஆகட்டும், இது எல்லாமே வந்து நிறைய செல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்லிங் பண்ணனால அந்த செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஷார்ட் கவரிங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது மண்டே அன்னைக்கு. இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து டாடா ஸ்டீலோ இல்லை என்எம்டிசியோ ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ கமாடிட்டி செக்டரை பொறுத்த தாண்டி இப்போ எனர்ஜி எப்படி சார் இருக்கும்? எனர்ஜி ஓவராலாக வந்து எனர்ஜி எப்படியா இருந்தாலும் தேவை இருக்குது. லெட் இட் பி யுவர் பெட்ரோல் ஆகட்டும் இல்லை பவர் செக்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஹெச்பிசிஎல் ஆகட்டும் பிபிசிஎல் ஆகட்டும் மேலே தான் போயிட்டுருக்கு. பட் இவென்ச்சுவலி இட் ஹேஸ் டு கம் டவுன். அது ஏன் வரணும்னு சொன்னால்
எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து கீழே வரும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 3-4 டேஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வெனஸ்டே தேர்ஸ்டேலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரைஸ் மேலே ஏறிட்டு இருக்கு. அந்த இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுக்கு மேஜர் 2 ரீசன். ஒன்று, ஈரான் ஆயிலை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க, இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது யூஎஸோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்தியாவும் கட் பண்ணியிருக்கு, மற்ற நாடும் கட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சப்ளை மிஸ்மேட்ச் ஆகுது, ஒன்று. ரெண்டாவது, சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ஆயில், முக்கியமான ஆயில் பைப்லைனில் வந்து தெர் வாஸ் அ டெரரிஸ்ட் அட்டாக். ஸோ அந்த ஆயில் பைப்லைனை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ ஷார்ட் சப்ளை. அந்த ஷார்ட் சப்ளையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4% இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து இங்கே பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் அது அப்போ ஆயிருக்கு, ஷார்ட் கவரிங் இருக்கலாம். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஒரு செக்டரை பொறுத்தவரை ஃபினான்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஃபைனான்ஸ் செக்டர் வந்து பேங்கிங் செக்டர் மாதிரி தான். பட் திவான் ஹவுசிங் ஆகட்டும், இல்லை இன்னொன்று ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலே வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்ததுனால மார்க்கெட்டில் வந்து அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம்ன்றது மேஜராக இருக்குது. லெட் இட் பி திவான் ஹவுசிங் ஆகட்டும், இல்லை எனி அதர் என்பிஎஃப்சி பேங்க்ஸ் இது கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்களால கமிட் பண்ண அமௌண்ட் வந்து இன்னும் கிளைண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அந்த செக்டரில் வந்து 2 ரீசன். ஒன்று, லிக்விடிட்டி. இன்னொன்று வந்து பிகாஸ் அந்த செக்டோரியலில் வந்து நிறைய பேர் வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஃபால்ட் பண்ணனால அவங்க காஸ்ட் ஆஃப் மணி ஹஸ் கான் அப். ஸோ வாங்குகிற பணத்தை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்குகிற பணத்தை வந்து வட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் அந்த செக்டரில், ஓவராலாக அந்த செக்டரில் வந்து ப்ரெஷர் உண்டு. இதில் விதி விலக்குன்னு எடுத்து பார்த்தா ரெண்டு விதமான கம்பெனிஸ். ஒன்று, கோல்டு ஃபைனான்சிங், முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், மணப்புரம் ஆகட்டும், இந்த மாதிரி பேங்க்ஸ். இன்னொன்று வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீசஸ். இவங்க வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நல்லா மேலே போயிருக்கு. முத்தூட் அண்ட் மணப்புரம் அகெயின் உழுவுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. காரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு மேஜர் அப்பு கொடுத்துச்சு முத்தூட்டும் ஆகட்டும் மணப்புரமும் ஆகட்டும். தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் வாஸ் கோயிங் அப். ஸோ இவங்களோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் லாஸ்ட் 3 டேஸாக வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இன் டாலர் டேர்ம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $25 குறைஞ்சிருக்கு, விச் இஸ் நெகட்டிவ் ஃபார் திஸ் செக்டர்ஸ், இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த ரெண்டு பர்டிகுலர், இந்த 4 ஸ்டாக்கை நம்ம பார்த்துக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். பப்ளிக் செக்டர்ஸ் எந்த மாதிரி சார் இருக்கும்? பப்ளிக் செக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அகெயின் அந்த பப்ளிக் செக்டரில் NMDC ஆல்சோ கம்ஸ் இன். ஸோ NMDC நீங்கள் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஆர் நாட் டூயிங் வெரி வெல். அது BHEL ஆகட்டும், இல்லை பாரத் எர்த் மூவர்ஸ் ஆகட்டும், பெல்லை தவிர மீது எல்லாருமே வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஏர்னிங்ஸ் கிடையாது. ஸோ அது பார்த்து நம்ம லாங் டேர்முக்கு பை பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் ஃபார் பெல். பெல் வந்து பிகாஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் இஸ்ரோ, இந்த ரெண்டு இதனால அவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்குது. ப்ராபப்ளி இந்த ரெண்டு செக்டரை விட்டு மீதி ரெண்டு கம்பெனியை விட்டுட்டு மீதி எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மெட்டல்ஸ், மெட்டல் அகெயின் நம்ம மொதல் பேசின மாதிரி தான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கமாடிட்டி ப்ரைசிங்ஸ் ஆர் ஃபாலிங் அண்ட் மெட்டல் ஆகட்டும், ஸோ ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அண்ட் இன்டர்நேஷ்னல் க்ரோத் வந்து அந்தளவுக்கு கிடையாது. Economic is not doing very well, one. And China's consumption has come down. And US-China trade war, China has excess. China, which was US export, that's the open market. Indian market is badip varthukana chances nariya irukku. Ena avanga dump pannuvaanga. Andha badip irukkundra andha bayathnala dhaan matha ella stocks-ume kila undirukku. Let it be Hindalco autom, illa டாடா ஸ்டீல் ஆகட்டும், இல்லை செயில் ஆகட்டும், இல்லை JSW ஸ்டீல் ஆகட்டும், எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அகெயின் டாடா ஸ்டீல் அண்ட் இன் பர்டிகுலர் ஹிண்டல்கோ, இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஷார்ட் கவரிங்கில் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மண்டே டியூஸ்டே அன்றைக்கி ஷார்ப் அப்புல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுன்னு நினச்சிட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாலும் இட் குட் பி ஒன்லி அ ஷார்ட் கவரிங். ரியல் எஸ்டேட் எந்த மாதிரி சார் இருக்கும்? ரியல் எஸ்டேட் ஓவர் இன்வென்ட்ரியில் இருக்குது, ஒன். ரெண்டாவது வந்து சம்வேர் இன் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமாவே இந்த செக்டர் வந்து பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு. தேர்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, GST வந்திருக்கு. அந்த GST வந்தனால ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்றது அடுத்தபட்சம், பட் ஒயிட்டில் வந்து ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் வேணாலும் வீடு வாங்கலாம்,
இப்போ வந்து எதாக இருந்தாலும் ஒயிட்டில் தான் கொடுத்தாகணுன்ற இது வருது. ஏன்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க, அண்ட் எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்றது க்ளீனாக ட்ராக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பட்சத்தில் அந்த பிளாக் மணி உள்ளாது வராதனால் நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அண்ட் ஓவராலாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் ஆனனால வீடு வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ராபப்ளி எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிவைவ் ஆகுதான்றது பார்க்கணும். கோல்டோட ரேட் எப்படி சார் இருக்கும், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டு வந்து எப்பயுமே வந்து எனி ஃபைனான்ஷியல் பிளானட்டை நீங்கள் வந்து ஆஸ் அ ட்ரேடர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டாக், ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் டு ட்ரேட். அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எஸ்பெஷலி லாஸ்ட் 3 டேஸ் 4 டேஸாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $20-25 குறைஞ்சிருக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸிங்கில். அண்ட் இந்தியன் ப்ரைஸிங்லேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா குறைஞ்சிருக்கு பர் இதில், 10 கிராம்ஸ் இதில். ஸோ அந்த விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரேட். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். இப்போ எனக்கு பொண்ணு இருக்குது, இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு வேணும், இல்லை எனக்கு நகை வேணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் ஒன்லி எ ஒரு ஹெஜிங் டூல் தான். உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் லாஸ்ட் 20-30 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ப்ரைஸிங் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எக்ஸப்ட் பிட்வீன் 2008-2017 2012 வந்து ஒரு ஷூட் ஆச்சு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பெரிய மூமெண்ட் ஒன்றும் கிடையாது. சில்வர் எப்படி சார் இருக்கும்? சில்வரும் அதே கதை தான் உங்களுக்கு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லை. இனிஷியலாக ஒரு 20,000 ஆல்மோஸ்ட் 75,000 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து கீழே வந்திருக்கு. நேத்தெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 36-37,000 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு பர் கேஜி. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து பண்ணாதான், நீங்கள் ட்ரேடிங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ சீனாவுக்கும் பொருளாதாரத்துக்கும் நிறைய பிரச்சனை, அப்படி இருக்கும்போது யூஎஸ் டாலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதில் அந்த மாதிரி எப்படி அடுத்த ஷேரில் வந்து இந்த மாதிரி யூஎஸ் டாலர்ஸ் போயிட்டுருக்கோம்? இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ. இது வந்து ஒரு ரெண்டு சின்ன நாடு சண்டை போடுற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் யூஎஸ் எடுத்துக்கிட்டா உலகத்திலே பெரிய பொருளாதார நாடு. சைனா எடுத்துக்கிட்டா நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில். அண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து இன்டர் டிபெண்ட். நீங்கள் வந்து மற்ற நாடெல்லாம் விட்டுருங்க, இவங்க வந்து இன்டர் டிபெண்ட். என்ன அதுனா சைனாவில் வந்து இட்ஸ் கால்ட் வேர்ல்டு ஃபேக்ட்ரி. உலகத்தில் நடக்கிற அத்தனை இதுவும் ப்ரொடக்ஷன் சென்டருக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் எ டிஸ்கவரி ஏரியா. அங்கே தான் நிறைய விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி கன்சம்ஷன் மார்க்கெட். ஓகே, ஸோ அங்கே தான் வந்து நிறைய கன்சியூமிங் ஆகுது. ஸோ இதுக்கான ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் சைனாவில் தான் நடக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர் டிபெண்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து மோதிக்கிட்டாங்க, இது பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சைடு. ரெண்டாவது வந்து இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து தோல்வி ஒத்துக்கிறதுக்கான பொசிஷனில் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவை யாராச்சும் ஒருத்தர் மிரட்டி இருந்தால் ப்ராப்ளி அவங்க அடங்கி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னைக்கு டேட்டில் வந்து சைனாவுக்கு வந்து அந்த எக்கனாமிக்கல் பவர் வந்து நிறையா இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ கேஷ் தேவை இருக்கோ அவ்வளோ கேஷ் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. ஒன், இன்ஃபேக்ட் அவங்க நாட்டுக்கு இல்லாத மற்ற நாட்டுக்கெலாம் அவங்க வந்து கடன் கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸில் வந்து அதிகபட்சமாக கடன் வாங்கியிருக்க எந்த கண்ட்ரின்னு சொன்னால் சைனாவில் இருந்தால் வாங்கியிருக்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போ சைனா வந்து அவங்களோட பாண்டை பூரா மார்க்கெட்டில் இறக்குறாங்கன்னு சொன்னால் யூஎஸோட பொருளாதாரம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. ஆனால் இது வந்து இன்னொன்று விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது விற்கும் போது என்ன ஆகும்னா சைனாவோட கரன்சியும் வந்து குறையும். சைனாவோட கரன்சி குறையும் போதும் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து கடன் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களோட வேல்யூவேஷன் குறையும். ஸோ அப்போ அவங்களோட மதிப்பீடும் குறையும். ஓகே, ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக பேசி தீர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாது. இட் வில் டேக் லாங்கர் டைம், லாங்கர் தென் மச் எக்ஸ்பெக்டட். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ஜாஸ்தி நேரம் பிடிக்கும். இது வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு சைனா அண்ட் யூஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணுறோன்றது. பட் இதுக்கான ஸ்பில் ஓவர்ன்றது நிச்சயமாக இருக்கும், பாதிப்பு இருக்கும். இப்போதைக்கு என்ன அட்வான்டேஜ்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஸ்ட்ராங் ஆகிற பட்சத்தில் ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று, யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுவும். ரெண்டாவது, கமாடிட்டி ப்ரைசிங் அக்ராஸ் குளோப் வந்து கீழே விழுவும். கமாடிட்டியை வந்து எல்லாருமே வந்து விற்கிறது வந்து வேர்ல்டு வைடு விற்கிறது வந்து டாலர் டேர்ம்ஸில் தான் விற்கிறாங்க. டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது மற்ற கமாடிட்டிஸ் வீக் தான் ஆகும். ஓகே, இதில் வந்து அந்த சப்ளை டிமாண்ட் சப்ளைன்ற கான்செப்ட்னு ஒன்று உண்டு. இப்போ ஆயிலை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, அதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இந்த டிமாண்ட் சப்ளை பிரச்சனை இல்லாத இருந்திருந்தால் டாலர் ஸ்ட்ராங் ஆனதுக்கு ஆயில் கீழே தான் உளுந்துருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் சப்ளையோட லாஜிக்ன்றது ஒன்று. ஆனால் டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுனாவே எப்பயுமே வந்து மெட்டல்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் ஆகட்டும் சில்வர் ப்ரைஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆக என்ன ஆகுனா எல்லாருமே வந்து டாலரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுனா மற்ற கரன்சி எல்லாமே வீக் ஆகும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 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 10 days நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 68-69 ருபீஸில் இருந்த ருபி ஆல்ரெடி டச்ட் ஆல்மோஸ்ட் 70 rupees 30 paisa டச் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 paisa இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த பாதிப்புன்றது இருக்க தான் செய்யும். இது வந்து ஒரு லார்ஜர் ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்து பண்ண முடியும்னு சொன்னால் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடெண்ட் இருக்கும் போதும் காலையில் எழுந்தோன்னா ட்விட்டரில் ஃபஸ்ட்டு அடிக்கிற மெசேஜ்ன்றது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே ஆடிட்டுருக்கு. ஓகே சார். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஈராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கச்சா எண்ணெய் வந்து தலை விதிக்கு யூஎஸ் தலையிட்டதுனால நம்ம பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி இருக்கும்போது க்ரூட் ஆயில் எந்த மாதிரி இருக்கும், இருக்க இருக்க அதில் வந்து ரேட் அதிகரிச்சுட்டே போகுமா இல்லை அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இங்கே பாருங்கள், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி எ ட்ரேடிங். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வாங்கி வச்சுட்டு இருக்க முடியாது. இட்ஸ் ஒன்லி எ ட்ரேடிங். ஏன்னா எம்சிஎக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி வந்து இட்ஸ் எ மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ப்ராப்ளி ஒரு 3 months கான்ட்ராக்ட் தான் நீங்கள். இது வந்து ஹைலி சென்சிட்டிவ் ப்ரைசிங். இப்போதைக்கு வந்து யூஎஸ் வந்து ஈரான் மேலே வந்து தடை போட்டிருக்காங்க. அந்த தடை ஆல்மோஸ்ட் தாண்டியாச்சு. ஏன்னா அந்த தாண்டினதுக்கு அந்த தடை போட்டு இதுக்கு மேலே மே 1st மேலே வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமாவே நம்ம வந்து மற்ற இடத்துலேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சவுதியிலேருந்து வாங்குகிறோம், யூஎஸ்லேருந்து நிறையா வாங்குகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கரண்ட்டாக வந்து இந்த 69 dollar பர் பேரல்லேருந்து 72 போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வாஸ் ஒன்லி இன் சவுதி அந்த அந்த அட்டாக்னால தான், பைப்லைன் அட்டாக்னால தான். பட் அது வந்து இட்ஸ் ஒன்லி எ ஷார்ட் டேர்ம் இஷ்யூ. அந்த ஷார்ட் டேர்ம் இஷ்யூன்றது ப்ராபப்ளி இன்னொரு 1 week 10 days வந்து சரியாக போயிடும். ஓகே. ஸோ இது வந்து எப்பயுமே கமாடிட்டியில் இது மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னால் இட் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் தான். இன்வெஸ்ட்ன்னு சொல்கிறத விட் டாக் அபவுட் ட்ரேட். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் எதிர்த்து நோக்கி காத்துட்ருக்கோம். இந்த டைமில் இந்த தருணத்தில் வந்து ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேரில் வந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணுறது என்பது சரியான தருணமாக இருக்குமா இல்லை வெயிட் பண்ணால் பெட்டரா? ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தால் ப்ராபப்ளி பண்ணுறதுக்கு ரைட் டைம் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். மார்க்கெட் பெருசாக சரிஞ்சப்போ இப்போயும் ஒன்றும் பெருசாக ரன்அப்லாம் ஆகலை. எக்ஸப்ட் ஃபார் HDFC ஆகட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு 4 months முன்னாடி வந்து கீழே விழுந்துருந்துச்சு, அந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எலெக்ஷன் சமயத்தில் ரிசல்ட் போதும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்காது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டோம், ஏன்னா மார்க்கெட் வந்து பிப்ரவரி மாதத்தில் விழுந்திருந்தப்போ சமயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வந்து அந்த பழைய லெவலுக்கு வந்துருச்சு நிறைய ஸ்டாக்ஸு. சில நிறைய அடி வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் வந்து 30-40% மேலே ஆயிருக்கு. சில நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து 10-15% அப் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். எலெக்ஷன் ரிசல்ட் என்ன இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. வரட்டும், வந்ததுக்கப்புறமா ப்ராபப்ளி எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ரன் அப் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஏற்கனவே மேலே வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு 4 நாள் தானே. வெயிட் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி இந்த தேர்ஸ்டே விட்டுட்டு ஃப்ரைடே விட்டுட்டு மண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். யூ கேன் திங்க் ஆஃப் மண்டே அன்னைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்றது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஓவராலாக செக்டர் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி கவர்மெண்ட் வருதுன்றத பேஸ் பண்ணியிருக்கு. இஃப் சப்போஸ் பிஜேபி வந்து தம்மிங்காக இண்டிவிஜுவலாக வந்து வராங்க, மோர் தென் சிங்கிள் மெஜாரிட்டியாக வராங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே. ப்ராபப்ளி அன்னைக்கு அந்த ஒரு நியூஸ் கோஸ்ட்டுமே மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 500-600 points நிஃப்டியில் வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே இதை வந்து கோலிஷன் கவர்மெண்ட்டில் தான் வருதுன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். காங்கிரஸ் அண்ட் மகாகட்பண்ட் அவங்க வந்து சேர்ந்து வராங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். இட்ஸ் ஒன்லி அ நம்பர் கேம். அந்த நம்பரில் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் வருதா தானே பார்ப்பாங்க. ஓகே. சிங்கிள் பார்ட்டி வந்துச்சுனால் மார்க்கெட் நல்லா தூக்கும். இல்லை கோலிஷனில் வருது ஆனால் யார் கமாண்டிங்கில் இருக்கிறாங்க, லார்ஜஸ்ட் பார்ட்டி கமாண்டிங்கில் இருக்காங்களா இல்லை சின்ன சின்ன பார்ட்டி கமாண்டிங்கில் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ
கர்நாடகாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியில் இருந்தாங்க, பட் யார் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க எப்படி நடக்குதுன்றது தெரியும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி. ஓகே சார். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஓகே சார். ஆஃப்டர் த எலெக்ஷன் பிறகு எந்தெந்த செக்டரில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்கினா ஈஸியாக இருக்கும் சார்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு இந்த கட்சி வந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸ்லாம் மேலே போகும், இந்த கட்சி வந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸ்லாம் மேலே போகுன்றது அந்த இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் பேஸ்டு தான் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணும். பட் நீங்கள் ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், நீங்கள் வந்து ரிலையன்ஸ் ரொம்ப நல்லா கீழே இறங்கியிருக்கு. ஓகே. ஸோ ரிலையன்ஸ் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங், இட் இஸ் அ வெரி குட் ப்ரைஸ். ஐடிசி வந்து கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு, நீங்கள் அதை அக்யூமுலேட் பண்ணலாம். மான்சூன் வந்து ஜூன் 6th உங்களுக்கு வந்து மான்சூன் செட் ஆகுதுன்றாங்க. மான்சூன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து டிராக்டர்ஸு, சீடு, ஃபர்டிலைசர் இது மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் ஓவரால் ப்ரிடிக்ஷன் இந்த மான்சூனை பொறுத்த வரைக்கும் எஸ், வெதர் ரிப்போர்ட் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க தட் மார்க் இது வந்து நார்மலாக இருக்கும், ஆல்மோஸ்ட் 96% நார்மலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் லாங் டேர்ம் சைக்கிள், இன்ஃபேக்ட் நான் வந்து சைக்கிள் அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன், இதில் வந்து அலாங் வித் மை கொலீக்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் 50% தான் மான்சூன் இருக்குன்ற மாதிரி அவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருந்துச்சுனால் வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் வந்து அது மான்சூனை பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். பட் எஸ், நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைனா பிரச்சனை வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஊர் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எந்த கவர்மெண்ட்டாக வரட்டும் சைனாலேருந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா யூஎஸ் வந்து சைனா மேலே ரொம்ப டிபெண்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அதனால அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்ற அந்த 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 மைண்ட் செட்டை வந்து யூஎஸ்ல இருக்கிற அத்தனை கம்பெனிஸ்க்கும் வந்திருக்கு, அத்தனை கவர்மெண்ட் அத்தனை பொலிட்டீஷியன்ஸ்க்கும் வந்திருக்கு. அது வந்து டெமோக்ராட்டிக்காக ஆகட்டும் இல்லை ரிப்பப்ளிக் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அந்த அந்த மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் சைனாவில் வந்து இந்தியா சைடில் வந்து ப்ரொடக்ஷன் திரும்புறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா போகும். ஓகே. இன் பர்டிகுலர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் நல்லா போகும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் எடுத்துங்க, ஆர்பிஎல் எடுத்துங்க. ஓகே. இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து ஆர்பிஎல் அண்ட் கோட்டக் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. யூ கேன் டூ தி பையிங். HDFC வந்து ஆல்ரெடி ரன் அப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அது ஒரு 3 months முன்னாடி வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, இப்போ மறுபடியும் ஆல் டைம் ஹையில் வந்திருக்கு. ப்ராபப்ளி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை மேபி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பிளாக் ஹார்ஸ்ன்னு நீங்கள் சொன்னால் அந்த அந்த கருப்பு குதிரை எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இஸ் லுக்கிங் அட்ராக்டிவ். இன் பர்டிகுலர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். ஒரு பல வருஷமாக நிறைய இந்த அந்த ப்ரைவேட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து அந்த என்பிஏ ப்ராப்ளம் வந்தப்போ இதில் மாட்டாத வந்தது வந்து ஒரு 2 பேங்க்கு இல்லை 3 பேங்க்கு. ப்ராபப்ளி என்பிஏ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒன்று வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், இன்னொன்று வந்து இந்தியன் பேங்க். ஓகே. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து நீரவ் மோடி பிரச்சனையில் தான் அந்த 9,000-10,000 crore மாட்டினாங்க. அந்த ஒரு கேஸை விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த இதை தாண்டிட்டாங்க. அந்த இது தாண்டினால இப்போ 2 அட்வான்டேஜ், இதுக்கான வராக்கடனுக்கான பணத்தை ஒதுக்கிட்டாங்க, அதுக்கான கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே. அது வருமா வராதுன்றது அடுத்த விஷயம். அது வந்துச்சுன்னா டபுள் போனஸ், பாட்டம் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, டெக்னிக்கலா பாட்டம் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ அப்சைட் மூவ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் ரிவார்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு வந்து நல்லா உண்டு. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை நீங்க பார்க்கலாம். அண்ட் ப்ராபப்ளி ஆட்டோ செக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், பட் இம்மிடியேட்டாக வேணாம், நெக்ஸ்ட் ஒரு 2-3 months நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து மாருதி எடுத்துங்க. மாருதி எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6,000 ரேஞ்சில் வந்து வாங்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து ப்ராப்ளி இன்னும் ஒரு 10-12% கரெக்ஷனுக்கு அப்புறமா வாங்கலாம். டிவிஎஸ் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் எல்லா ஸ்டாக்கும் உழுந்தப்போ டிவிஎஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக உழுவலை. ஸோ அந்த ஸ்டாக் நீங்கள் பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ லுக்ஸ் வெரி குட். ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது.
பார்க்கலாம். என் நிகழ்ச்சி நிறைவாக வந்து பையருக்கும் செல்லருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? காசு உங்களுது. ஸோ எந்த விதமான டிப்ஸோ எந்த விதமான இதோ நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் சார்ட் பாருங்கள். ஸோ லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான், சந்தோஷம் நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டியது வந்து கேஷ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பண்ணுறது வந்து ஆல்வேஸ் குட். ஒன், ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் பாருங்கள். ரிஸ்க் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா ரிவார்டு ரெண்டு இருந்தால் தான் ஒன்று ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுங்கள், இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஓகே சார், எங்களுக்காக இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.